ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சமையல் பார்க்க போனால் தனுஷ் அண்ணாவோட நானேவரன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே போச்சுல. ஸோ அந்த படத்தில் வந்து எல்லி அவுரா மேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதிர் அண்ணாவோட ஒய்ஃபாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ பேச முடியாமல் அவங்க வந்து ஊமையாக வந்துட்டு அவங்க நடிக்கிற விஷயமாக இருக்கும் சரி, இல்லை அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும் சரி. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அண்ணாவோட கதிர் அண்ணாவோட அந்த உள் ஃபண்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில்லத்தனமாக வந்து தனுஷ்ணாவை பார்க்கும் போது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போதும், ஸோ ஆப்போசிட்டாக வந்து அவங்களுக்கு தனுஷ்ணாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அது வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லா ட்ராக்கர்ஸும் எல்லா மீடியாக்காரங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லி அவுராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க நானேவரன் திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பாராட்டு மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தனுஷ்னா கூட யார் நடித்தாலுமே அவங்க தனித்துவமாக ஒரு இடத்த வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க வந்து பிடிச்சிருக்காங்க அந்த இடத்த வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.